ஆப்கானிஸ்தான் நாட்டில் ஐந்து மாகாணங்களில் நடந்த தொடர் வன்முறை தாக்குதலில் 20 பேர் உயிரிழந்தனர், 34 பேர் படுகாயமடைந்தனர். பர்வான் மாகாணத்தில் பல்கலைக்கழக ஊழியர்கள் ஏற்றிச் சென்ற பேருந்து மீது நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததாக தனியார் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது. நன்கர்ஹார் மாகாணத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் உயிரிழந்தனர். வடகிழக்கு மாகாணமான கவிஷாவில் நடந்த குண்டுவெடிப்பில் பொதுமக்கள் 10 பேர் உயிரிழந்தனர். திருமண நிகழ்ச்சி நடைபெறவிருந்ததாக வீட்டின் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 15 பேர் காயமடைந்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் காபூரிலும் தீவிரவாதிகளால் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் அரசு ஊழியர் மற்றும் வாகன ஓட்டுநர் உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் படிப்படியாக வெளியேறி வரும் சூழலில் அந்நாட்டில் நடைபெறும் குண்டுவெடிப்பு தாக்குதல் சர்வதேச அளவில் விவாதிக்கப்பட்டு வருகிறது.